நீட் எக்ஸாம் எழுத போற அன்னைக்கும் அதுக்கு முந்தினாலும் சேர்த்து மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க அந்த நீட் எக்ஸாம்க்கு பயந்துட்டு. சூசைட்ன்றது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் டெசிஷன். அந்த டெசிஷனுக்கு முன்னாடி எவ்வளவு டிப்ரெஷனையும் எவ்வளவு பெயினையும் அவங்க எல்லாம் கோத்ரூ பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கும் போது அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை ஏத்துக்கவே முடியல. இண்டிவிஜுவலா எந்த ஒரு ஏமாற்றத்தையும் தாங்கிக்க முடியல அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஐயோ வேர்ல்டு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு நாமளும் காம்படிட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இமேஜினேஷன், சொசைட்டி போடுற ப்ரெஷர் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆல்சோ பிளேஸ் பிளே மேஜர் ரோல். இதுல நான் பிலீவ் பண்றேன். சூர்யா சார் அவர்களும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார், அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற விதத்தில் போட்டிருந்தாரு. As an actor, I'm feeling proud. சொல்றது வேற, செயல்பாட்டுல நடத்தி காட்டுறது வேற. ஸோ அவர் அதை நடத்திட்டு இருக்காரு. நான் அவர் அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு எஜுகேஷன் நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுல ஒரு பிளேமிங் கிடையாது, நாம தப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்றது தாண்டி we are just trying to fix நாம எல்லாரும் சரியாயிடணும் அப்படின்ற ஒரு அக்கறையை தான் நான் அதுல பாக்குறேன். பின்னீஸ் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து தி பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் தி வேர்ல்ட். அங்க வந்து எக்ஸாம்ஸே கிடையாது, 4 hours தான் அவங்க வந்து ஸ்கூலே படிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அமைக்கப்பட்ட ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் அண்ட் தட்ஸ் கன்சிடர்ட் டு பி தி பெஸ்ட் எஜுகேஷனல் சிஸ்டம். சக்சஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் நாம கண்கூடா பார்த்துட்டு நாம ஏன் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு எனக்கு, இப்படி பண்ணாதான் நீ சரி, இப்படி பண்ணாதான் நீ மேல வர முடியும், இப்படி பண்ணா மட்டுமே தான் இதுல நீ தோத்துட்டனா இருக்க போது. பிகாஸ் இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயம்னால அன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுத போற அன்னைக்கும் அதுக்கு முந்தினாலும் சேர்த்து மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க அந்த நீட் எக்ஸாம்க்கு பயந்துட்டு. ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேட்டப்போ உங்களுக்கு எவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு இந்த ஒரு நியூஸ்? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த as a person, அதாவது as a students, ஒரு இண்டிவிஜுவலா அவங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிருப்பாங்க, ஏன்னா அது ஒரு அது சூசைடுன்றது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் டெசிஷன். அந்த டெசிஷனுக்கு முன்னாடி எவ்வளவு டிப்ரெஷனையும் எவ்வளவு பெயினையும் அந்த அவங்க எல்லாம் கோத்ரூ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போது அதுதான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை ஏத்துக்கவே முடியல. அந்த அப்படி ஒரு ஸ்டேஜை தாண்டி தான் அது அப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கணும். ஸோ அந்த ஒரு டைம் பீரியட் எப்படி இருந்திருக்கும்னு யோசிக்கும் போது இன்னும் பெயின்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க போன அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய லவ்ட் ஒன்ஸ், அவங்கள நினைச்சா இன்னும் கஷ்டமா இருக்கு. ஸோ சூசைட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர் ஃபார் எனி திங். அதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த அந்த பெயின் எப்படி இருந்திருக்கும்னு என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ஸோ இந்த ஒரு நீட் அப்படின்ற ஒரு விஷயம்காக லைக் மீடியா பீப்புளும் நிறைய பேர் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நீட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எதிர்ப்பாக வந்து நிறைய ட்வீட்லாம் போடுறாங்க, அவங்க ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் முக்கியமாக சூர்யா சார் அவர்களும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார், அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற விதத்தில் போட்டிருந்தாரு. ஸோ அந்த ட்வீட் நீங்கள் பார்த்தீங்களா? அதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இல்லை, அவர் என்ன எக்ஸாக்டாக சூர்யா சார் என்ன எழுதியிருந்தார்ன்றது என்னால் படிக்க முடியல. ஆனால் அவருடைய பொதுவாக அவருடைய எண்ணங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ப்ரீச்சிங் இஸ் ஒன் திங், ப்ராக்டிஸிங் இஸ் ஒன் திங். அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறவர், ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டமை பொதுவாக எஜுகேஷன் சிஸ்டம் மேலே ஒரு அக்கறை உள்ள ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அந்த விதத்தில், ஏன்னா அவர் அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு எஜுகேஷன் நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எஜுகேஷனில் அவருக்கு ஏதாவது ஒரு இந்த இடத்துல ஒரு 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 ஹிக்கப் இருக்கு அப்படின்னா அதுக்காக அவர் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதுக்காக ஒரு ஒரு எஃபர்ட் எடுத்து பேசுறாரு இல்லையா, அந்த எஃபர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த எஃபர்ட் ரொம்ப ட்ரூவா இருக்கு, இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி சொல்றது வேற, செயல்பாட்டுல நடத்தி காட்டுறது வேற. ஸோ அவர் அதை நடத்திட்டு இருக்காரு. ஸோ அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ எம் ஃபீலிங் ப்ரவுட். அப்படி ஒரு நபர் இதுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, இதுக்காக ஒரு குரல் கொடுக்குறாரு, அட்லீஸ்ட் ட்ரைங் டு ஃபிக்ஸ் சம்திங். இதுல ஒரு பிளேமிங் கிடையாது, நாம தப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்றது தாண்டி வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிக்ஸ் நாம எல்லாரும் சரியாயிடணும் அப்படின்ற ஒரு அக்கறையை தான் நான் அதுல பாக்குறேன். ஸோ அந்த ஒரு அக்கறைக்கு என்னுடைய ரெஸ்பெக்ட் கண்டிப்பா இருக்கு.
இந்த ஒரு 5 டு 6 இயர்ஸ்ல தான் வந்து இந்த ஸ்டூடண்ட் சூசைட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது ஒரு 5 டு 6 இயர்ஸ்ல தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி அதை நம்மளால பண்ண முடியாதோ இல்ல கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னைத்தானே வற்புறுத்தி சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா வந்து சூசைட் ரேட்ல ஹையஸ்டா இருக்கு. தெரிந்தோ தெரியாமலோ அது வந்து ஹையஸ்டா இருக்குது. ரீசன் வந்து அதை நம்ம ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு ஒரு இண்டிவிஜுவலா அதை தாங்கி எந்த ஒரு ஏமாற்றத்தையும் தாங்கிக்க முடியல அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். தன்னை நாமளே அதை நினைச்சுக்கிறோம், இப்படி ஒரு ஒரு ஐயோ வேர்ல்டு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, நாமளும் காம்படிட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இமேஜினேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். And society போடுற pressure plays a major role. And parents and teachers also play a major role. இதில் நான் பிலீவ் பண்ணுறேன். அதாவது இப்படி பண்ணாதான் நீ சரி, இப்படி பண்ணாதான் நீ மேலே வர முடியும், இப்படி பண்ணால் மட்டுமே தான் இதில் நீ தோத்துட்டனா, இதில் நீ ஃபெயில் ஆயிட்டனா அப்படின்னு ஒரு ப்ரெஷரை நாம் வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் கொடுக்கும்போது அவங்க அதை தான் பிலீவ் பண்ணி வளர்றாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை நாம வந்து அவாய்ட் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து மெயின் ஃபேக்டராவே இருக்கு. அம்மா அப்பா திட்டிருவாங்களோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்ம ஏளனமா பேசிடுவாங்களோ, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நிறைய பேர்த்தோட சூசைடுக்கு மெயின் காரணமா இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இந்த ஜென்ரேஷன்ல மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். இருந்தும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ பேரண்ட்ஸ் அந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு விஷயம் நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன விஷயம் சொல்லணும்? இல்ல நாம ஃப்ரெண்ட்லியா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அது ஒரு ரூரல், ஒரு கிராமப்புறங்கள்ல அங்கெல்லாம் போகும்போது அவங்க அந்த ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட வளரும் போது அவங்களும் அதே அதை சார்ந்துதான் இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த ஃபெயிலியரை வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேராலையும் ஏத்துக்க முடியல. ஸோ அப்படி ஐ திங்க் அந்த மென்டாலிட்டி தான் அந்த குழந்தைங்களுக்கும் வருது. அந்த பிகினிங்லேருந்தே வந்து அதான் நான் முதலே சொன்ன மாதிரி இது பண்ணாதான் உனக்கு லைஃப் அப்படிங்கறத அவங்க முதல்ல பிலீவ் பண்ணி அப்புறம் அந்த குழந்தையோட மனசுக்குள்ள கொடுக்கும்போது அந்த ஃபெயிலியரை ஏத்துக்க முடியாம எடுக்கிற டெசிஷன் தான் இது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் நம்ம ஒரு ஆம்பிஷனை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அது கிடைக்கலன்னா வி கேன் கீப் ட்ரைங். அதை தேர் ஆர் ஆல்வேஸ் அதர் வேஸ், அப்படி இல்லைனாலும் அது ஒரே வழி கிடையாது, அது மட்டுமே வாழ்க்கையும் கிடையாது. எவ்வளவு பேர் மத்த துறைகள்ல ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க. சோ அத முதல்ல அந்த பேரண்ட்ஸ் பிலீவ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ரெக்வெஸ்ட். முதல்ல இது இப்படி இருந்தா மட்டும்தான் உண்டு அப்படின்றது அந்த பேரண்ட்ஸ் பிலீவ் பண்ணா அந்த குழந்தைங்க கிட்டயும் அந்த ப்ரெஷர் அவங்க போடாம இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு ப்ரெஷர் அந்த குழந்தைங்களுக்குள்ள சொசைட்டி இப்படி ஒன்ன பாத்துரும், சொசைட்டி இவ வச்சே நம்ம டிபெண்ட் பண்ணி சொசைட்டியவே பயமுடுத்தி, சொசைட்டியை வச்சு பயமுடுத்தியே நம்ம நிறைய பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன், நான் ஸ்கூல் படிக்கும் போதும் பார்த்துருக்கேன். அதனால வந்து அப்படி இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த அப்புறம் நாம எல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது, வருமுன்னு தான் காக்க முடியும். ஸோ ஆகுது, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ அந்த ஒர்க் ப்ரெஷரோ இல்லை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரோ போடாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஹெல்ப். அண்ட் ரெண்டாவது விஷயம் டு ஷேர், அவங்க கிட்ட நம்ம பேசணும், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பேசணும், அவங்களுக்கு என்ன முடியும் முடியாதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அந்த ஒரு டைமும் அந்த ஒரு ஃப்ரீடமும் அவங்களுக்கு கொடுத்து அவங்க எங்கேயுமே பேச முடியாம எங்கேயுமே எதுவுமே சொல்ல முடியாம பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல முடியாது என்னால முடியல இல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்க முடியாம எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அவங்க அந்த அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் நீங்க சொல்றபடி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா அப்படி கொடுக்காத ஒரு சில நபரால இந்த மாதிரி ரியாக்ட் ஆயிடுது இல்லையா? ஸோ அவங்களுக்காக நம்ம இதை பேசுறோம். ஸோ பெஸ்ட் திங் இஸ் டு ஷேர், அது பேரண்ட்ஸா இருந்துட்டா பெஸ்ட். அண்ட் இன்னொன்னு, ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு மென்டாலிட்டிக்கு நாம வரணும்.
இப்ப எஜுகேஷனல் சிஸ்டம் எல்லாமே வந்து இப்போ நான் நிறைய படிச்சிருக்கேன். ஃபின்னிஷ் எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து தி பெஸ்ட் எஜுகேஷனல் சிஸ்டம் இன் தி வேர்ல்ட். அங்கே வந்து எக்ஸாம்ஸே கிடையாது. அங்கே வந்து ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை ஏற்றத்தாழ்வா பாக்குற அந்த மனப்பான்மை வராது. ஏன்னா எக்ஸாம்ஸே கிடையாது, ஃபெயில்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. எவ்ரி இயர் அவங்க மேலும் மேலும் போயிட்டு தான் இருப்பாங்க. ஒரு 4 hours தான் அவங்க வந்து ஸ்கூலே படிக்கிறாங்க. 4 hoursக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு மாணவர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அமைக்கப்பட்ட ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம். அண்ட் தட்ஸ் கன்சிடர்ட் டு பி தி பெஸ்ட் எஜுகேஷனல் சிஸ்டம். அண்ட் அவங்க ஃபினிஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் நாம கண்கூடா பார்த்துக்கிட்டு நாம ஏன் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு எனக்கு தெரியல. ஹோப்ஃபுல்லி சம் மேஜிக் ஹேப்பன்ஸ், இந்த மாதிரி நாமளும் மாறணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு. பட் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியே இல்லாம அப்படி ஒரு சிஸ்டம் மாறிடணும் அப்படின்ற ஒரு ஒரு டிபெண்டன்சி இல்லாம நாமளும் இங்க மாற முயற்சி பண்ணணும். நான் சொல்றது நாம நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லாருமா சேர்ந்து நான் சொல்றேன், எல்லாருமே அந்த மென்டாலிட்டிக்கு வரணும். ஜட்ஜ்மெண்ட் சொசைட்டி நம்மளை இப்படி பாத்துருமோ அப்படின்ற அந்த பயம் தேவையே கிடையாது. எப்படியும் ஜெயிக்கலாம், அதுதான் முக்கியம். ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறது தான் முக்கியம். இஃப் இட் வாஸ் ஈஸி எனிபடி குட் டூ இட். ஸோ இட் இஸ் டஃப், இட் இஸ் கோயிங் டு பி டஃப், ஃபெயில் ஆக தான் போறோம் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு நாம வரணும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணி நாம ஜெயிக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி எல்லாருக்கும் வரணும் அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். ஸோ மேலும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம பேசுறோம். ஸோ இதை ஒரு வேளை கேட்டு யாராவது ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேரோ அவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவா தோணிருச்சு, ஆனால் இப்பவும் நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான சூழல்ல நிறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த ஒரு ப்ரெஷர், அதே மாதிரி எக்ஸாம் ப்ரெஷர், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து உங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன மெசேஜ் வந்து கன்வே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மெசேஜ் கன்வே பண்ணணும்? ஃபெயிலியர்ஸ் நாம வந்து சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இந்த ஒரு எக்ஸாம் இஸ் நாட் யுவர் லைஃப். அது அது இந்த எக்ஸாம்ன்றது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸாம் ஒரு ஒரு டெசிஷன், ஒரு லைஃப்ல ஒரு டெசிஷனை உங்களை எடுக்க வச்சிடக்கூடாது. அதாவது இந்த ஒரு மொமெண்ட் வந்து உங்களுக்கு இதுதான் உங்க லைஃபே அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிடக்கூடாது. தட்ஸ் நாட் ஹவ் இட் இஸ். இப்போ எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஒரு தாட் என்னன்னா, நம்ம ட்வைன் ஜான்சன் உலகத்திலே ஐ மீன் எந்த மூலையில சொன்னாலும் அவரை தெரியும், தி ராக் அப்படின்னு சொன்னா அவரை தெரியும். அவர் வந்து ஹி வாண்டட் டு பி அ ரக்பி பிளேயர், ஃபுட்பால்னு சொல்லுவாங்க, ரக்பி பிளேயர். பெரிய மேஜர் இன்ஜுரினால அவர் திருப்பியும் ஃபுட்பாலே விளையாட முடியல. அதுக்கப்புறம் அவர் ரெஸ்லிங்ல போய் அப்படி இப்போ ஒரு ஆக்டர் ஆகி இஸ் நம்பர் ஒன் பெய்ட் ஆக்டர் இன் த வேர்ல்ட். கேன் இமேஜின், நம்பர் ஒன் பெய்ட் ஆக்டர் இன் த வேர்ல்ட். ஸோ அவர் நினைச்சது அவர் பண்ணல, அவர் நினைச்சதுக்கு மேல பண்ணிட்டார். ஸோ தேர் ஆர் வேஸ். நான் நான் அப்படிதான் அதை பாக்குறேன். So, failure or success is not the point. You have to be strong enough to face everything in life. அது ஒரு விஷயம் கிடையாது, எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில அப்படின்றதுதான் உண்மை. ஸோ அதை தாண்டி, அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறது தான் வாழ்க்கையில முக்கியம். So, keep trying. If you want to become that, keep trying. But don't quit. Quitting is not the way. Yes. ஸோ உங்களோட பிஸி ஷெட்யூலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசணும்னு சொல்லி எங்களுக்காக இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இன்டர்வியூ. தேங்க்யூ தர்ஷு, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.